உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கல்யாண நிச்சயமானவங்களை தான் பொங்கல் வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் எல்லாம் மாயாவுக்கு சாப்பிடதான் தெரியும், சமைக்கலாம் ஒண்ணும் தெரியாதுல்ல. அது எப்படி நீயா முடிவு பண்ணலாம்? மாயாவுக்கு ஒருவேளை பொங்கல் வைக்க தெரிஞ்சிருந்தா? தெரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமா வைக்கட்டும். இப்போ வேடிக்கை மட்டும் பாத்துட்டு நிக்கட்டும். ஆமா ஆமா, பாத்து கத்துக்கட்டும். வேணாம் மாயா, நானும் தனாவும் பொங்கல் வைக்கிறோம். எங்களோட பொங்கல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. மாயாவும் பொங்கல் வைக்கட்டும். அண்ணா, அம்மா கல்யாண நிச்சயமானவங்களை மட்டும்தான் வைக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகத்தானே போகுது. நிச்சயமானவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டோம். மாயா நல்ல மாப்பிள்ள கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டோம். அவ்வளவுதானே? ஆமா மச்சான், மாயாவும் பொங்கல் வைக்கட்டும். இதுல யாரோட பொங்கல் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணிடலாம். மாமா, அவ அமெரிக்காவில பிறந்து வளர்ந்தவ, அவளுக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமோ தெரியாதோ? சாமி விஷயம், அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துட்டா மனசுக்கு கஷ்டமாயிடும். இல்ல சித்தி, அப்படின்னா எதுவுமே ஆகாது. பெரியப்பாவே சொல்லிட்டாரு, நானும் பொங்கல் வைக்கிறேன். அப்படி சொல்லு மாயா. பொங்கல் வைக்க முடியாதுன்னு சந்தேகப்பட்டவங்க முஜியில கறிய பூசுற மாதிரி அசத்தலா பொங்கலை வச்சு அசத்தீரு. இத ஒரு பொங்கல் போட்டியாவே நடத்திடுவோம். போட்டின்னு சொன்னா அதுக்கு பரிசு கொடுக்கணும்ல மச்சான். அதான் சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம்ல, அதை விட வேற என்ன பரிசு வேணும்? யாரோட பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் போடுறேன். அப்படி சொல்லுங்க மச்சா, இப்ப மட்டும் பொங்கல் எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, பொங்கல் நல்லா வச்சா தங்க மோதிரம் பரிசு. உங்க மூணு பேர்ல யாருக்கு அந்த மோதிரம் கிடைக்குதுன்னு பாத்தரலாம். சரி சரி, மூணு பேரும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியா எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க அத்தை, வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.